சன் மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆஷிக். இன்றைக்கி நம்ம சன் மியூசிக் ஷார்ட்ஸில் யார் வந்திருக்காங்கன்னா, வெர்சட்டிலான ஒரு பெர்ஃபார்மர், அதாவது எங்களுக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆக்டர். ஸோ வணக்கம் சுப்ரீம் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை மீட் பண்ணதில். நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். அதாவது ஒரு ஆக்டர் தான் வந்து எல்லா கேரக்டருமே பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபராக வந்து நான் பார்த்த வகையில் நீங்கள் சார். ஏன்னா நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க. வில்லனாக பண்ணிட்டீங்க, ஹீரோவாக பண்ணிட்டீங்க, கேரக்டராக பண்ணிட்டீங்க, காஞ்சனால அப்படி ஒரு மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன சார் பண்ண இருக்குது? அந்த கேள்வி உங்களுக்கே இருக்கா? நிறையா இருக்குது. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்கிற மாதிரி நிறையா கற்றுக்கிட்டே இருக்கும் இல்லையா? ரெஃப்ரெஷிங் ஆசல் எவ்ரிடே தூண்டிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது, அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அவ்வளோ பேரை பார்க்குறோம். ஒருத்தர் நடந்து போகிறாங்கனாலே அவங்கள்ட்டே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி நடிப்புன்றது ஒரு மிகப்பெரிய கடல். ஸோ அதை வந்து பேஷனேட்டாக இருக்கும்போது இவன்ட்டு கீப் ஆன் ஒர்க்கிங். அதுக்கு வந்து உந்துதலாக இருக்கிற ரசிக பெருமக்கு பதில் நன்றி சொல்லணும். சூப்பர் சார். அதாவது நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் படித்தேன் சார். ஸோ நீங்கள் வந்து நடிக்க வர்றதுக்கு அது ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிங்களா, இல்லை எப்படி சார் அது? இல்லை இல்லை, அதுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. நான் பத்திரிகையாளராக இருக்கும்போது எனக்கு நடிப்பு பற்றி அப்போ சிந்திக்கவே நேரம் கிடையாது. நான் அந்த காலகட்டமே வேறு. ஓகே. இன்றைக்கி வந்து ஈஸியாக ஒரு மொபைல் இருக்குது, உடனே ஃபோன் அடிச்சு அந்த செய்தியை சொல்லிடலாம். அப்போலாம் வந்து ஜிபிஎல் ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ட்ரங்க் கால் புக் பண்ணி பெங்களூர்லேருந்து இங்கே சென்னைக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லணும். எப்போ அது யோசிச்சு பார்க்கவே இதாக இருக்குது சார். எனக்கு என்னென்னா, நான் வந்து ஒரு 90s கிட்ஸ் அப்படின்றதுனால என்னோடய வாழ்க்கையில் சரத்குமார் அவர்கள் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு மொமெண்ட்ஸு அதெல்லாம் கவர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேன் சார். ஓகே. அந்த கேள்விகள்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதாவது கேள்விகளோட உங்களை பார்த்து ரசித்தது அதோடய பேக் ஸ்டோரியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் நான் ரசித்த மாதிரியே தான் நிறையா பேர் ரசிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்போட ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, எனக்கு வந்து பொதுவாக இந்த டபுள் ஆக்ஷன் அப்படின்றது வந்து சின்ன வயசில் ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா பார்க்கும்போது என்ன அப்பாவும் அதே மாதிரி இருக்காங்க, புள்ளியும் அதே மாதிரி இருக்காங்க அப்படின்னு டவுட் இருக்கும். அதுவும் நீங்கள் அப்படி இல்லாட்டி தான் டவுட் வரும். ஆமாம் சார், அப்படி கரெக்டா சார். அப்படியே இந்த கவுண்டர் தங்கலைப்பாக போட்டு தாக்கிட்டீங்களே சார். கரெக்ட் சார், அப்படி இல்லடா டவுட் வரும். டவுட் வராத வகையில் நான் கேட்டுறேன் சார். சாரி சார். நைஸ் சார், சூப்பர் சார். இப்போ இடைக்கிறடா 10 படங்களுக்கு மேலே சார், அதாவது நான் லிஸ்ட் எடுத்து பார்க்குறேன், 10 படத்துக்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப அது ஈர்ப்பா, அது அப்படி பண்ணணும் ஈர்ப்பு? இல்லை, கதை வந்து சொல்லும் போது அதில் நீங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால ஒரு ஸ்கோப் இருக்குல்ல. ஓகே. நடிகராக இருக்கும்போது ஃபாதர் அண்ட் சன் பண்ணுறதோ இல்லாட்டி தாத்தா அப்பா மகனாக பண்ணுறதோ இதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு தானே. ஓகே. அதில் மூணுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அது சந்தோஷமாக இருந்ததுனால டேக்கன் தோஸ் கேரக்டர்ஸ். அதான் சார், எனக்கு வந்து அந்த டவுட் பயங்கரமாகவே இருந்துச்சு. ஏன்னா சில பேர் வந்து சினிமாவில் அந்த சென்டிமெண்ட் பார்க்குறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டபுள் ஆக்ஷனாக நடித்தது வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டு, உங்களுக்கு கரியர்லேயே ஒரு பெஸ்ட்டு ஹிட் அப்படின்னு சொல்லலாம் டபுள் ஆக்ஷனாக நீங்கள் நடித்ததெல்லாம். ஸோ அது வந்து நல்லா இருக்கே, சரி அதே ஒரு ட்ராக்ல போகலாம் அப்படின்னு ஒரு முடிவா? அப்படிலாம் கிடையாது. அதுக்குன்னு வந்து இப்போ கதை சொல்கிறவங்களாம் இல்லை, எனக்கு வந்து டியூவல் கேரக்டர் அந்த கதை சொல்ல நான் சொல்லலை. அமைஞ்சது நடித்தோம், அது வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. அதுதான் பெரிய விஷயம். அதில் அதில் வந்து என்னென்னா பாடி லாங்குவேஜுமே ஒவ்வொன்றும் டிஃபரெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக சார். இப்போ வந்து ஐயா, நாட்டாமை, சூரிய வம்சம், நட்புக்காக, அப்புறம் நம்மாச்சி, அப்புறம் வந்து ரிஷி, அப்படின்னு நிறைய படம் பண்ணிட்டோம் இல்லையா? ஆமாம் சார். ஸோ அந்த வகையில் எங்களுக்கு அதெல்லாம் பயங்கர ஃபேவரட்டான மூமெண்ட்டு. இப்போ வந்து இந்த நட்புக்காக வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீன் என்ன அப்படின்னா, அந்த ஃபைனலாக வந்து நீங்களும் விஜயகுமார் சாரும் அப்படி இறந்த மணியே அவங்க மேலேயே அப்படி இறந்து கிடப்பீங்கல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்து நாங்கள் கதர்ன பசங்க தான் நாங்கள். ஸோ அந்த சீக்வன்ஸ், அந்த பிடிஎஸ், அதை பற்றி கொஞ்சம் அப்படியே ரியல் பேசிக்காக அப்படின்னா, அதில் வந்து கை கட்டிகிட்டே இருப்போம். எப்போ பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் கையை எடுத்து எடுத்து விடுவார் விஜயகுமார் சார். அதில் வந்து விழுந்ததே பார்த்தீங்கன்னா இந்த கையை கட்டிக்கிட்டே விழுந்திருப்பேன். அது வந்து அந்த ஷார்ட் அப்படி பண்ணாதான் நல்லா இருக்கு. கையை எடுத்துகிட்டு கையை ஊனி விழுந்துடலாம். அப்படியே விழுந்தது வந்து அது நல்லாயிருக்கும்னு சொல்லி பண்ணோம். அது வந்து அடிப்படை தான் செய்யும், பட் அந்த ஷார்ட் பண்ணோம். அப்போலாம் வந்து பெட்டு போட்டுலாம் எடுக்க முடியாது. அது கீழே விழுறது எப்படி பெட்டு போட்டு எடுக்கலாம் சார்? ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். ஓகே. இப்போ அப்படியே வந்து பார்க்கும்போது எனக்கு இன்னொன்று ரொம்ப கவர்ந்தது என்னென்னா, இந்த வான வில்லையே பார்த்தேன் அந்த சாங்கில் அது நீங்கள் ஒரு ஷார்ட்டில் அப்படியே வரும்போது ஷர்ட் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் ஃப்ளாஷ் கட்டில். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து அந்த சாங் வந்து கவர்ந்துருக்கும். உங்களை வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனில் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும்லாம் வந்துட்டு அந்த ஆடி ஓடி அந்த ஃபீல் பண்ணி நின்று பாடுறது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேடாக. தேவயானி வந்து அந்த புடவை வந்து ஒரு 4 பேர் கட்டுற புடவை கட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க, பேசலாம் அது கவர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ அந்த சாங் எடுக்கும் போது அதில் உங்கள் லுக்கே வேற மாதிரி இருக்குமே சார். எக்கச்சக்க முடிய வச்சு கொஞ்சம் அழகாக கட் பண்ணி அழகாக இருந்திருக்கலாம். இல்லை சார், மேக்கப் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி என்னோட ஃபீலிங் இப்போ பார்க்கும்போது.
அதான் அந்த பின்னாடி போய் பாருங்கன்னு சொன்னால் அதான் நினைப்பேன். அந்த பையன் மேக்கப் ரொம்ப ஓவராக போட்டானோ அப்படின்னு நினைக்க தூண்டுகிற ஒரு பாடல் அது. அந்த சாங் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. அந்த மேக்கிங் ஸ்டைலு பேட்டர்ன் அவங்களுக்கு இமேஜினேஷன் தானே அது. ஆமாம். ஸோ வருவாங்க திடீர்னு இல்லை காண போயிடுவாங்க, அதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்தது. சூரியனில் வந்து டாலாக்கு டோல்ட அந்த சாங்கில் வந்துட்டு ஃபுல்லாக அந்த படத்தில் நீங்கள் மொட்டை தான் அடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இதுக்கு நீங்கள் வந்து மொட்டை அடிக்கணும் அந்த ரோலுக்கு அப்படின்னும் போது உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு, அது ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் இந்த ஆர்ட் டைரக்டருக்குலாம் நம்ம வந்து கட்டையெல்லாம் வந்து டூப் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் ஒரு பெரிய மரத்தையே அசால்ட்டாக அப்படி தோளில் தூக்கிட்டு போய் அப்படி போடுவீங்க. ஸோ அந்த நடந்த மெமரிஸ் கொஞ்சம் வேணும் சார். இல்லை அது வந்து அப்போ நான் வந்து வெல் பில்ட்டாக இருந்த டைம் வர அதை அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் தூக்கிட்டு போய் போட முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா அது டம்மின்ற மாதிரி யாருக்கும் டம்மியே டம்மி இல்லைன்றது எல்லோரும் உணர்ந்துருப்பாங்க. ஏன்னா இட்ஸ் ஸோ ஹெவி, தூக்கி போட்டதுலேயே அது எப்படி போச்சுன்னு கூட தெரியும். ஸோ அது வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் டிஃபிகல்ட் ஷாட். சென்டரில் பேலன்ஸ் பண்ணி ஷோல்டரில் வச்சுக்கிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் நடந்து போய் போடுற மாதிரி ஷாட்டு அது எடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அது பிரபுதேவா இன்ட்ரடக்ஷன். அதில் அந்த சாங் தான் முத முதல் அவர் வந்து சினிமாவில் நடித்து நடிக பண்ணுறாரு. அதில் வந்து யானையில் வந்து இறங்குவேன் டே மொட்டைன்னு வர கூப்பிடுவார் அதில். ஸோ அந்த மொட்டை அடித்தது வந்து அந்த படத்தில் வந்து சீன்லேயே பண்ணியிருப்போம். ஓகே. நானே தான் செல்ஃபாக வந்து ஷேவ் பண்ணியிருப்பேன். ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறையா தடவை அடிச்சிருப்பீங்களா? ஆமாம், அது வந்து அது பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் வேறு படத்துக்கு போயிட்டேன். அப்போ ஒரு ஃபைட் எடுத்தோம் சூரியன், ஒரு ஃபைட் ஆட் பண்ணுன்னு சொல்லி அது வந்து மறக்க முடியாத நிகழ்வு அது. அப்போ பவித்ரன் வந்து மறுபடியும் மொட்டை அடிக்கணும்னு சொன்னார். பவித்ரன் இந்த காட்சியில் வந்து நான் தெரிய மாட்டேன் முதல்ல, ஹெல்மெட் மாதிரி ஒன்னை மாட்டி விட்டு முகமூடி கவசம்லாம் போட்டு இந்த குதிரைக்காரனை போயிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு ஒரு சீன் இருக்கும், நீ படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து ஒரு மாதிரி செயின்டு ஆமர் மாதிரிலாம் போட்டுட்டு இல்லை இல்லை நீங்கள் மொட்டை அடிக்கன்னு சொன்னார். நான் ஆல்ரெடி வேறு படம் போயிட்டேன், நீங்கள் வந்து திடீர்னு வந்து ஆட் பண்ணலான்னு சொல்கிறீங்க, இது மொட்டை அடிக்க அவசியமே இல்லையே பவித்ரன் அப்படின்னு. அப்புறம் நான் சங்கர் இருந்தார் அசோசியேட்டை, நீ சங்கர் கேட்டேன், சங்கர் என்ன சொல்கிறாரு ஜி கொஞ்சம் அடிச்சிருங்களேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி அது தெரியாத ஒரு காட்சியில் கூட அது இருக்கணும்னு அவர் ஃபீல் பண்ணார். சரி ஓகே, டைரக்டர் ஃபீல்ஸ் வச்சுட்டுப்பா. இப்போல்லாம் வந்து பாடி டபுள் போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாருங்கள் சார், அந்த பெர்ஃபெக்ஷன் தான் வந்து அந்த ஒரு ரசிக்கிறதுக்கு பெரிய காரணம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நிறைய மல்டி ஸ்டாரர்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நான் லிஸ்ட் வச்சுருக்கேன் சார், விண்ணுக்கும் மண்ணுக்கும், சமுத்திரம், தென்காசிப்பட்டினம், சமஸ்தானம், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு வருஷ கேப்பில் தான் ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இன்னொரு ஹீரோ இருப்பீங்க, நீங்கள் ஒரு ஒரு உங்கள் கூட வந்து தம்பி அந்த மாதிரி ஒரு கூட்டமும் இருக்கும் சமுத்திரம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான மனப்பக்குவம் ஒத்துக்கிட்டு ஓகே இப்படி பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை எங்கே பார்த்தாலும் அது பரவலாக இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்க அப்பயே, அது எப்படி சார்? அதெல்லாம் யோசனை பண்ணல. ஸோ யோ தேர், இது உங்கள் படம், அதில் கூட எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டேன். இதில் வந்து நம்ம வந்து அவங்கள அவுட் பீட் பண்ணுறதுக்கு தனியாக காட்சிகள் எழுதுவோம், இல்லை நான் வந்து இதில் வந்து அவங்கள பீட் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு மூணு ஃபைட் ஆட் பண்ணிக்குவோம், இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. அந்த மாதிரி அவங்களும் நினைக்கல நான் நினைக்கிறேன். அதே மாதிரி காமெடியிலையும் நீங்கள் சலிச்சவங்க கிடையாது சார். கோழி 65 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணி விட்டு போனாலும் போனீங்க, அது இன்னும் எல்லோரும் மைண்ட்லேயும் ஓடிட்டுருக்க ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு நான் சாதா ராகவே இல்லை மாஸ்டர் ராகவன், அது பரோட்டா மாஸ்டர் தெரியாமல் போச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரேட்மார்க்லாம் வந்துட்டு அது எப்படி சொல்கிறது, இந்த எப்படின்னா காமெடி ஆர்டிஸ்டோட சிங்க் ஆயிடுவீங்க, அது எப்படி சார் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க ஒரு சீக்வன்ஸ் பண்ணுவோம்? அந்த காட்சி சொல்லும் போது பேசும் போதும் அது கிவ் அண்ட் டேக்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, இப்போ நான் இதை சொல்லிக்கிறேனே ஓகே உங்களுக்குன்னு கேட்குறது அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ ஒருத்தர் தாழ்த்தி கூட பேசிக்குவோம், அதில் எல்லாம் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அரசில் வந்து ரோட்டுக்கா போகிறேள் அப்படின்னு கேட்பேன், அதுக்குள்ளேயே அந்த மாதிரி அந்த காம்பினேஷன் பார்த்து பார்த்து மெதுவாக போடுங்க அப்படின்னா இந்த அவ்வளோ ஆச்சாரம் ஆமாம் அவ்வளோ ஆச்சாரம் படாது படாது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து அங்கே டெவலப் ஆகிறதான் சம்திங் சர்டன் திங்ஸ் அந்த சிங்கில் வந்துடும். சூப்பர் சொல்லிக்கும். சூப்பர் சார். இப்போ என்னென்னா பாடல்களும் வந்துட்டு நீங்கள் சலச்சவங்க கிடையாது. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சின்ன வயசில் பாதித்த பாட்டுனா அர்ஜுனா அர்ஜுனா சாங். அது எப்போதுமே எங்கே போனாலும் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு இது. இவ்வளோ ஒரு குளிர் பிரதேசத்தில் நீங்கள் வந்து அங்கே யோகா பண்ணிட்டுருப்பீங்க, அது அவங்கள மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இருக்கும் போது அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த யோகா அது எப்படி? யோகாலாம் கிடையாது, உட்காந்துருந்தேன் அந்த போஸ்டில் உட்காந்துட்டு இருந்தேன். பாடல் காட்சி, கனவு காட்சி, அது அர்ஜுனா அர்ஜுனா சாங்கு. எஸ் சார். குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கும்போது என் பையன்லாம் கேட்பான், டேடி வாட் இஸ் இஸ் டேடி, வாட் இஸ் தி சீன் டேடி, வாட் ஆர் யூ டூயிங் டேடி அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த பாடல். பட் ரசிப்புத்தன்மை ரசித்து பெரிய லெவலில் எல்லாம் ரசித்த பாடல், நல்ல பாடலும் கூட. ஓகே சார். ராதிகா மேம் கூட வந்து 1994 தான் கரெக்டாக மீட் பண்ணியிருக்கீங்களா படத்தில் நடிக்கும் போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியவம்சமாக இருக்கட்டும் நிறைய படம், பட் உங்களுக்கு அவங்களே மேமே வந்துட்டு இவங்களோட உங்களுக்கு கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன ஆர்டிஸ்ட்னா யார் சார்? அப்படி பர்டிகுலராக நான் வந்து சொல்லுவேன், நிறைய படம் நிறைய பேர் நடிச்சிட்டேன். அப்படி பார்த்தீங்கன்னா
குஷ்பு கூட நிறைய படம் நடிச்சிட்டேன், மீனா கூட நிறைய படம் நடிச்சிட்டேன், தேவயானி கூட நடிச்சிருக்கேன், கௌதமி கூட நடிச்சிருக்கேன். ஸோ மேம் கூட வந்து ஃபஸ்ட்டு நம்ம அண்ணாச்சியில் ஆரம்பித்தார் ஆஸ் ஆக்டர் வித் ஹர். ஸோ பேசிக் அப்படி ஒன்றும் கிடையாது. பேசிக்லி ஒரு நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஐ எம் அ வெரி ஜோவியல் பர்சன், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னை பற்றி தற்பெருமைக்காக சொல்ல, ஒரு அட்மாஸ்ஃபியர் நல்லா இருக்கணும், எல்லாம் ஜாலியாக இருக்கணும், எல்லோரும் டேக் கேர் பண்ணணும், எந்த பிரச்சனையும் யாரும் வரக்கூடாது, செட்டில் நல்லா இருக்கணும் அப்படின்னு பழகிறதுனால பல பேர் எல்லாருமே என் கூட வந்து அந்நியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இருந்தது. அதனால் நிறைய மூவிஸ் ஒன்றா பண்ணியிருப்போம் சார். கரெக்ட் சார். இப்போ என்னன்னா நீங்கள் சொல்கிற கரெக்ட் வேற மாதிரி இருக்கு. இல்லை சார், கரெக்ட் தான் சார், எல்லாமே கரெக்ட் சார். சூப்பர் சார். உள்ள அர்த்தம் வைத்து பேசுவது போல் தெரியல. இல்லை சார், கண்டிப்பாக இல்லை. இல்லை இல்லை, பச்சை கிளின்ற வார்த்தையே இதில் இல்லை சார். அதான் சார், அப்படியே விட்டுருவோம். இப்போ என்னன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட அந்த டெம்ப்ளேட்லாம் வந்து பார்க்குறீங்களா சார்? இப்போ அந்த பச்சை கிளியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து எங்களோட என்ற குடும்பத்தில் எல்லாரும் வந்தாச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து வருது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் ஃபீல்? இன்னும் மக்கள் இன்னும் சூரிய வம்சம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை மனசில் வச்சிருக்காங்கல்ல, அது மீம்ஸ்லேயும் வருதுல்ல. கரெக்ட் சார். இப்போ என் பொண்ணே போட்டு விட்டுருந்துச்சு ஒரு மீ பார்த்தேன், அது எல்லோரும் வந்தாச்சு அப்படின்னு பார்த்தா அதோடைய குச்சின்னு ஒரு நாய்க்குட்டி வச்சுருக்கேன், தனியாக அங்கே உட்காந்துருக்கோம். ஸோ அது வந்து இன்றைக்கும் வந்து அதை வந்து ஞாபகப்படுத்தி அது நினைவு கூறல் வந்து நடக்குது இல்லையா, அப்படின்னா அந்த படம் வந்து உண்மையிலேயே எல்லார்ட்டையும் நல்லா ரீச்சாக இருக்குன்னு தான் அர்த்தம். கரெக்ட் சார். சேலரி டே அப்படின்னாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டபுளாக வந்து தொடர்ந்து விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இப்போது ஒரு பயங்கரமாக பேசப்பட விஷயம் பெரிய பழுவேட்டையர் அப்படின்ற பழுவே, அதை கரெக்டாக சொல்லிடணும் அப்படின்றக்காக ப்ரொனவுன்சேஷன்லாம். ஓகே சார். அந்த ஒரு கேரக்டர் அது மணி சார் படத்தில் அப்படின்னும் போது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கான மெனக்கெடலும் ஒர்க் மெனக்கெடல்னு சொல்லும்போது முதல்ல வந்து இப்போ பெரிய பழுவேட்டரையர் வந்து ஃபிசிக்கலி டஃப்பாக இருக்கணும் இல்லையா, 64 விழுப்புண்கள் பெற்ற ஒரு மாவீரன். ஸோ அந்த 64 தழும்புகளில் வந்து வெளியே தெரிகிற அளவுக்கு சில தழும்புகள் போட வேண்டியிருந்தது. ஸோ அதுக்கான அஃப்கோர்ஸ் மேக்கப்பு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி டஃப்பாக இருக்கணும், புஜங்கள் வந்து தெரிகிற அளவுக்கு இருக்கணும், குதிரை ஏற்றம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த படத்தோட பேசிக் ரிக்குவயர்மெண்ட். அது போக அவர் வந்து ஒரு பிவட்டல் ரோல்னு சொல்லலாம் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், படிக்காட்டி போய் படிங்க. அதில் வந்து ஒரு ரொம்ப ஒரு அந்த சோழ சாம்ராஜ்யத்தை விரும்புகின்ற ஒரு மனிதன் தான் அவர். அந்த சோழ மன்னர்கள் வந்து போகலாம், ஆனால் இந்த நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் சொல்லி மன்னர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சோழ நாட்டிற்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தான் பெரிய பழுவேட்டரையருடைய கேரக்டர். அது நல்லா வந்திருக்கு, அதுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு அது தந்த மணிரத்ன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், சுபாஷ்கரன் சார் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால் இந்த படம் வந்து எல்லா அனைவராலும் பாராட்டப்படுகின்ற படமும் அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொள்கின்றேன். சூப்பர் சார். இப்போ வந்து எப்படின்னா இந்த வருஷம், அதாவது இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்க்கும்போது சரத்குமார் சார் வந்து அவங்களுடைய பேச்சுகள் அவங்களுடைய விஷயங்கள் வந்து நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தா வாரிசு, அதில் பார்க்கும்போது அதில் நீங்கள் வந்து நடிக்கிறீங்கன்னும் போது எங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு ஜாலியான ஒரு விஷயமாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கே போனாலும் அந்த கேள்வியும் இருக்கும், கன்ஃபார்மாக இப்போ நானும் கேட்க போகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் கொஞ்சம் என்னடாது எல்லாத்தையும் ஒரு இளைமறை காயா பதில் சொல்கிறது வந்து கொஞ்சம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சார்? அது ஒன்றும் கஷ்டமான கேள்வி இல்லை, ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன் சொல்லிடுவேன். ஆமாம், அது ஒன்றும் கஷ்டமான கேள்வி இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்டிங் சொல்லலாம், பிகாஸ் விஜய் இஸ் அ பிக் ஸ்டார், இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்காரு. அப்போ அடுத்து அவர் வரப்போகிற படத்தில் நான் இருக்கேன்னும் போது அதில் என்னவா இருக்கீங்க, எப்படி இருக்குது, அந்த கதை எப்படி வந்துட்டுருக்கு, எப்படி ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்கின்ற அவ அனைவருக்கும் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம் சார். அதனால் அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அதிகமாக அதை பற்றி நம்ம சொல்லக்கூடாதுன்றது ஒரு சின்ன எழுதப்படாத சட்டம் இருப்பதால், ஒரு ஹோல்சம் இமோஷ்னல் ஃபிலிம் நான் நினைக்கிறேன். அது விஜய்க்கு என்னெல்லாம் இதை ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க அதுவும் இருக்கும், ஒரு ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இமோஷ்னல் சப்ஜெக்ட் தான் அது. ஸோ நல்லா வரும்ன்ற நம்பிக்கை. அந்த வெம்சியோட டைரக்ஷன், நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு, தோழா பிருந்தாவன் அவர் படங்கள் எல்லாமே தெலுங்கு படமாக இருந்தாலும் சரி, கார்த்தியும் நாகார்ஜுன சார் நடித்த படம் தோழா, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே சார். எனக்கு ஏதாவது ஒரு மெமரி சார், இப்போ வந்து நீங்கள் விஜய் சாரோட மீட் பண்ணியிருப்பீங்க, ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதாக இருக்கட்டும், ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்து வளர்ந்த பையன் அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு மெமரி உங்களுக்கு? 175வது நாள் சூரியவம்சம் விழாவில், அப்போ அந்த மேடையில் வந்து இத்தனைக்கும் நான் வந்து சூரியவம்சம் மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்த பிறகு அந்த மேடையில் விஜய் வில் பிகம் த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சொன்னேன். பல பேர் கேட்டாங்க, என்னங்க அவர் சூப்பர் ஸ்டார் ஆகுன்றீங்க, நீங்கள் தானே சூரியவம்சம் மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்துட்டு அவரை சொல்கிறீங்கன்னு என் மனசில் பட்டதை சொன்னேன் அப்படின்னேன். ஸோ அது வந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தா இஸ் பிகம் அ சூப்பர் ஸ்டார். எஸ் சார். ஸோ அந்த மாதிரி அந்த நிகழ்வு தான் என்னால் உடனே
சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு மூணு தடவை விஜய் வீட்டுக்கு போயிருக்கேன். மார்னிங் அந்த நெய் தோசை சுட்டு தரதெல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிட்டா ரொம்ப ருசிப்பாக நல்ல ருசியாக இருக்கும். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து அவர் கூட நடிக்கும் போது அது ஐ லைக் இஸ் டிசிப்ளின். எல்லாருமே இப்போ எல்லா இளைய நடிகர்கள் அனைவரும் அந்த ஸ்டார் அந்தஸ்து பெற்றவர்கள் எல்லாமே டிசிப்ளினோடு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியம் இன்றைக்கி காலகட்டத்தில். உங்களுடைய குரல் வளம் வந்து ரொம்ப பிடிக்கும் சார். அடடா, உண்மையிலே சார், அந்த வகையில் வந்து எனக்கு வந்து நீங்கள் உன்னை அறிந்தால் அந்த பாடல் வந்து நீங்கள் கங்கையமரன் சார் கூட அப்போ ஸ்டேஜில் வந்து நீங்கள் பாடியிருப்பீங்க. அப்போ அது கூட யூடியூப்பில் இருக்குது சார். இன்னும் அதை வந்து அந்த அப்போயும் நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சன் டிவிலேயே ஒரு ரியாலிட்டி ஷோவில் நீங்கள் வந்து பாடியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து இந்த சன் மியூசிக் நேயர்களுக்காகவும் எனக்காகவும் பாடுனீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் சார். ஏன்னா எல்லாருக்கும் வந்து கேட்டு கேட்டு ஒரு இந்த மனுஷன் இந்த பாட்டை விட்டால் வேறு எந்த பாட்டும் பாடமாட்டார்ன்ற அளவுக்கு வந்துடுச்சு. இல்லைன்னா ரோசா இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா பேசிக்கலி ஒரு ஒரு வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் என்றதான் சிம்பிள் வர்றது. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்னா, நீ வந்து போராடணும் வாழ்க்கையில், போராட்டமான வாழ்க்கையாக இருந்தால் கூட நீ உன்னை தெரிஞ்சுக்கணும். செல்ஃப், நீ உன்னை, உயர் செல்ஃப், அதுதான் அந்த படத்தில் அந்த பாட்டில் இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் அந்த பாட்டை பாடுறேன். அந்த காலையிலே அதை போட்டு கேட்டோம்னா அது வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குன்ற பாடல். அதனால் உங்களுடைய அன்பு வேண்டுகோளுக்கு எனக்கு அந்த பாடலை திரும்பி பாட கடமைப்பட்டிருக்கேன். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். வாவ், சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். சார் லாஸ்ட்ல ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார், ரோசா பூ மட்டும் சார், ப்ளீஸ் சார். ரோசா பூ, சின்ன ரோசா பூ, மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி மல்லி கொடியாக உன்ன வச்சேன், உசுருக்குள் கோவில் கட்டி உன்ன கொழு வச்சு மழை பெஞ்சாதானே மண் வாசம், உன்ன நினைச்சாலே பூ வாசந்தான். சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி டைம் சார். மேலே ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ படங்களும் ரிலீஸுக்கு இருக்குது, அதை தொடர்ந்து இன்னும் நிறையா சம்பவங்கள் பண்ணணும் அப்படின்றத ஆசை வேண்டுகோள். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, நன்றி சார்.